வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 4.2 சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்க போறோம். தி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசஸ் எ சர்டைன் நம்பர் ஆஃப் பாட்டரி ஆர்டிகல்ஸ் இன் எ டே. ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் பாட்டரி ஆர்டிகல் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்றது. இட் வாஸ் அப்சர்வ்ட் ஆன் எ பர்டிகுலர் டே, த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல் வாஸ் 3 மோர் தென் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் த டே. அவன் என்ன சொல்றான்னா, அன்னைக்கு என்ன அப்சர்வ் பண்றானா, அந்த பர்டிகுலர் டேல த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல், ஒரு ஒரு ஆர்டிகளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு ஒரு ஆர்டிகளோட விலை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா, 3 மோர் தென் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல் ப்ரொடியூஸ். 3 மோர் தென்னா பிளஸ் 3, ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அந்த டே. அந்த ஆர்டிகல் எவ்வளவு இருக்கோ அதை விட ட்வைஸா இருக்குன்னு சொல்றாங்க. இஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த டே, மொத்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா எவ்வளவு ஆர்டிகல் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதோட காஸ்ட் எவ்வளோ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அது 19. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈச் ஈச் ஆர்டிகல். இப்போ இது போட்டால் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ன்றாங்க. ஸோ லெட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் ப்ரொடியூஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு அண்ட் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல். இப்போ காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல், காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் எவ்வளோ ஆர்டிகல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டிகல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது எக்ஸு, அந்த ஒரு ஆர்டிகலோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கிறது. பர்டிகுலர் டே த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல் வாஸ் 3 மோர் தென் பிளஸ் 3 மோர் தென், 3 மோர் தென் பிளஸ் 3 வந்துடும், ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ். ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்னா நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ். ஸோ என்ன வந்துடும், 2x. ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ். ஓகே, ஆன் த இஃப் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆன் த டே வாஸ் ₹90. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 19 சொல்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வருது, எவ்வளோ ஆர்டிக்கல் அதே மாதிரி அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றதே முதல்ல என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன்டு காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிக்கல், காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல், இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான், இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றது வருது. ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா அன்னைக்கு மொத்த வருமானம் நமக்கு ₹90 அப்படின்றாங்க. மொத்த வருமானம் ₹90ன்றது ஒரு ஆர்டிக்கல் எவ்வளோ ரேட்டு, அதில் எவ்வளோ ஆர்டிக்கல் சேல் ஆச்சு அப்படின்னு, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எத்தனை ஆர்டிக்கல், அந்த ஒரு ஆர்டிகளோட அமௌண்ட் எவ்வளோ, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது நமக்கு என்னது, இங்கே எக்ஸ் இன்டு காஸ்ட் ஆஃப், சாரி நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இது வந்து 2x+3, அந்த காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல், காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் எவ்வளோ நமக்கு 2x+3 ஈக்குவல் டு, ரெண்டும் சேர்த்து தான் எவ்வளோ சொல்கிறாங்க 19 சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல், ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்னன்றாங்க எக்ஸ், அப்புறம் அதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல், ஸோ காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் எவ்வளோ 2x+3, அது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க 90 rupees. ஸோ இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றது எவ்வளோ ஆர்டிகல் வருது அதோட ஆர்டிகளோட ப்ரைஸ் எவ்வளோ, அது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு எவ்வளோ 90. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாலும் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கு உங்களுக்கு, எக்ஸ் இன்டூ 2x+3, ஸோ 2x2 இதை மல்டிப்ளை பண்ணால் பிளஸ் 3x-90=0. ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன் 2x2+3x-90=0 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ 90 × 2 நமக்கு என்ன வரும், 118 வந்துடும். ஸோ அது எல் மெத்தட் வச்சு இங்கே என்ன வந்து செக் பண்ணியிருந்தா, ஸோ 2 90, ஸோ 3 30, ஸோ அகெயின் 3 10, ஸோ 2 5 to 13, அகெயின் 5
இப்போ நமக்கு இங்கே வர வேண்டிய பாசிபிலிட்டி வந்து பிளஸ் த்ரீ வரணும். அந்த பிளஸ் த்ரீ வர மாதிரி கண்டிஷன் நம்ம இப்போ என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் நைன்டி, நைன்டீன் டு டூ 180. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸ், ஃபைவ் டூ சார் டென், டென் த்ரீ சார் தேர்ட்டி. இந்த கண்டிஷன் வராது. என்ன 36 வருது, 24 வருது, 5 2 சார் 10, 10 3 சார். இந்த கண்டிஷன் வராது. நெக்ஸ்ட் கண்டிஷன் 2 3 சார் 6, 6 2 சார் 12, 5 3 சார் 15, 2 3 சார் 6, 6 2 சார் 12, 5 3 சார் 15. இது செகண்ட் கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷன் வந்துடும். இருந்தாலும் வேற என்ன கண்டிஷன் வருதுன்னு நம்ம பார்த்தலாம். ஸோ வேற என்ன கண்டிஷன் வரும் பார்த்தீங்கன்னா, 5 2 சார் 10, 3 3 சார் 9, 9 2 சார் 18. இந்த கண்டிஷனும் வரும், 18 இன்டு 10. ஓகே, வேற என்ன கண்டிஷன் வரும், 2 3 சார் 6, 6 3 சார் 18, 18 2 சார் 36. அப்புறம் மீதி இருக்கிறது 5. இது மாதிரி இத்தனை கண்டிஷன் வருது. ஆனால் நமக்கு ஒரு கண்டிஷன் நீங்கள் கரெக்டாக பார்த்தவே நம்ம செக் பண்ணிடலாம். என்ன தெரிஞ்சிடும், இங்கே 3 வந்துருக்கு. அப்போ 3 வந்ததுன்னா அடிஷனில் கண்டிப்பாக இங்கே 3 வர சான்ஸ் இல்லை. சப்ராக்ஷனில் தான் கண்டிப்பாக நமக்கு 3 வரும். எதில் சப்ராக்ஷன் 3 வரும், கண்டிப்பாக இந்த பாசிபிலிட்டியில் நமக்கு என்னது 3ன்றது வரும். ஓகே, ஸோ அப்போ 180 எப்படி ஸ்பிட் பண்ணால் நமக்கு 3ன்னு வருது. இங்கே பிளஸ் 3 இருக்கு. ஸோ பிளஸ் பிளஸ் 15 மைனஸ் 12 இது மாதிரி ஸ்பிட் பண்ணும்போது 3ன்னு வருது. ஸோ 2x ஸ்கொயர் பிளஸ் 15x மைனஸ் 12x மைனஸ் 90 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துல என்ன காமன், உங்களுக்கு x தான் காமன். அப்புறம் 2x பிளஸ் 15 மீதி வருது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்கு, 6 காமனாக இருக்கு. ஏன்னா இங்கேயும் 6 2 6 12, இங்கே என்ன வரும், 15 இன்டூ 6 90. ஸோ இப்போ ரிமைண்டர் என்ன வரும், 2x. ஸோ இங்கே நமக்கு 2x பிளஸ் 15 இருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு இங்கே என்ன தான் வரணும், பிளஸ் தான் வரணும். ஸோ 2x பிளஸ் 15 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்கு, 2x பிளஸ் 15 ஸோ இன்டூ எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன வரும், 2x பிளஸ் 15 ஈக்குவல் டு 0 ஒரு டேர்ம், நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 ஒரு டேர்ம். ஸோ 2x ஈக்குவல் டு மைனஸ் 15, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 பை 2. மைனஸ் பாசிட்டிவ் இங்கே வருது உங்களுக்கு, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆன் த டே, எத்தனை ஆர்டிகல் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக எதில் வராது, உங்களுக்கு நெகட்டிவ்ல வராது. நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் வராது. அப்போ கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் எதில் தான் வரும், பாசிட்டிவ் தான் வரும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஈக்குவல் டு 6. மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ்டு ஈக்குவல் டு உங்களுக்கு 6. அப்புறம் இன்னொரு கேட்டிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் ஆர்டிகல். அது நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 2x பிளஸ் 3ன்னு எடுத்திருக்கோம். ஸோ 2x பிளஸ் 3 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 6 பிளஸ் 3. ஸோ 2 6 ஆர் 12 பிளஸ் 3 என்னது 15. ஓகே, ஸோ இது ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எத்தனை நமக்கு 6. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு ஆர்டிகலோட காஸ்ட் எவ்வளோ, 2 × 6 பிளஸ் 3 ஈக்குவல் டு 15. ஓகே, இது மட்டும் நமக்கு நெகட்டிவ் வராது. ஏன்னா ஈச் ஆர்டிகல் கேட்குறாங்க, ஈச் ஆர்டிகல் எடுக்கும் போது நமக்கு மைனஸ்ல வராது. ஸோ 6 அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.